வணக்கம், இது யூடியூபர்ஸ் நான் மைனர். வேதத்தில் உள்ள ஆபாசங்கள் அப்படிங்கிற தலைப்புல வேதத்துல உள்ள விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஆதாரத்தோட வார வாரம் பிரகாஷ் நம்மளே பகிர்ந்து கொடுக்குறாரு. இந்த வாரமும் பிரகாஷ் ஆதாரத்தோட சில விஷயங்களை பகிர போறாரு. அதுக்கு முன்னாடி பிரகாஷ் நம்ம வாழ்த்தி வரவேற்போம். பிரகாஷ் வணக்கம். பிரகாஷ் வணக்கம். வணக்கம். வார வாரம் ஒரு விஷயத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த வாரம் முக்கியமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, நேயர்களுக்கு தெரியாது இல்லைங்களா, நேயர்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்த வாரம் பொதுவாக ஆரியர்கள் வந்து வரலாற்று ரீதியா நம்ம மன்னர்கள்கிட்ட எங்கெங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக சொல்ல போறாரு நம்மளுடைய பிரகாஷ். சேர, சோழ, பாண்டியர் இந்த மன்னர் எல்லார்கிட்டையுமே வந்து வாங்கியிருக்காங்க ஆரியர்கள் அப்படின்னு பிரகாஷ் வந்து ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. அது வரலாற்று ரீதியாக சில ஆதாரங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம பிரகாஷ் கிட்ட தெரிஞ்சுப்போம். பிரகாஷ், ஆரியர்கள் வந்து வரலாற்று ரீதியாக எந்தெந்த இடத்துல வாங்கியிருக்காங்க, எப்படிலாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க இப்ப சொல்லுங்க. நன்மை பயக்கும் மொழியாம் தமிழ் மொழி, ஆகவே அது தெய்வத்தமிழ் என ஆயிற்று. மிருத் பாஷ பூர்வ காலிக சம்ஸ்கிருத், செத்த மொழிகளுக்கு எல்லாம் முதன்மையான மொழி வடமொழி. நல்லா கேட்டுங்க, செத்த மொழிகளுக்கு எல்லாம் முதன்மையான மொழி வடமொழி, ஆகவே அது செத்த மொழி. ஓகே, அதான் எப்படியோ ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டாங்கல்ல. அதனாலதான் அது இதம் பிரதம பாஷக சம்ஸ்கிருத்ன்றாங்க. முதன்மையான மொழி, முக்கியமான மொழி, செத்த மொழியில முதன்மையான மொழி, கடைசியில இருந்து போட ஃபர்ஸ்ட் தானே அதுல வந்திருக்கிறாங்க. அதான் நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்கிறீங்க, அவங்க எட்டாம் கிளாஸ் பாஸ் இல்ல. அது கரெக்ட், அந்த வழியில அவங்க வந்திருக்கிறாங்க. சரி, இப்போ பொதுவா நாம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பெரிய அரசியல் சமூகம் சொன்னா பேர்லாம் சொல்ல, எனக்கு அரசியல் சம்மந்தம் இல்ல. ஆரியரா இல்ல தமிழரான்னு கேட்டா ஆரிய தமிழன் சொல்லுவாரு. யாரு நம்மளுடைய நண்பர் திரு அரவிந்த் சம்பத் அவர்கள், பேர் சொல்லி சொல்லலாம் தவறு கிடையாது. அவர் சொல்லுவாரு ஆரியரா தமிழரான்னு கேட்டா ஆரிய தமிழன். வரு இன்னொரு ஒரு கேட்கிறாரு ஆரிய திராவிடலாம் அதெல்லாம் போயிங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. நம்மளுடைய மணியரசன் நினைக்கிறேன், மணியரசன் இல்ல இவரு கிட்ட நம்ம கருவந்த அவர்கிட்ட, அவர் பேர் என்ன மணியரசன், அவரு அவர் பேரு. ஆமா இல்ல, அதான் அவரு அப்படி சொன்னா புரியாது மக்களுக்கு. இந்த கருவாட்டு சாம்பார்னு சொன்னா தெளிவா புரியும், கருவாட்டு சாம்பார் வைக்கிறது. சரி சரி சரி, அவரும் சொல்லியிருக்கிறாரு. சரி, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம் டேரக்டா. சரி, இவங்களுடைய குலத்தொழில் என்னான்றது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய குறுந்தொகை சங்க இலக்கிய நூல் குறுந்தொகை வந்து ரொம்ப தெளிவா வந்து சொல்றாங்க. அந்த பாட்டு சொல்றேன், ஆரியர் கயிறாடு பறையின் கால் போற கலங்கி வாகை வெண் நெற்று ஒழிக்கும் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. இந்த ஆரியருடைய குலத்தொழில் என்னன்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னா, மூங்கில் இதுக்கு பாத்தீங்களா, மூங்கில் மரம் அதை நெட்டு அது மேல கம்பி கட்டி, அதாவது கயிறு கட்டி இது கூத்து பண்றதா இவனுடைய தொழில்னு சொல்றாங்க. அப்பவே கம்பி கட்டி இருக்காங்க. அதான் இப்ப நம்ம ரோட்டோரம் பாக்கலாம், பீச்ல போனாலும் அவங்க தங்கியிருப்பாங்க. அதாவது இந்த கயிறு கட்டி அது மேல நடக்கிற அந்த மாதிரியான சாகசங்கள், அந்த அந்த கலை, அந்த அந்த தொழில் பண்றவங்க. சோ அதுதான் இவங்க இவங்களுடைய ஆரியர்களுடைய பூர்வ தொழிலாக இருந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இந்த பாட்டுல, அப்படி சொல்லிருக்கீங்க. ஆமா, அதெல்லாம் ஆரியர் கயிறாடு பறையின் பறை இசை, பறை இருக்கு பாத்தீங்களா, அந்த பறை இசை ஒழிக்க இவனுங்க வந்து மூங்கில் கட்டு நம்பி, மூங்கில் இது பண்ணி நட்டு அது மேல கயிறு கட்டி டான்ஸ் ஆடி இருக்கிறான். இதுதான் இவனுடைய குலத்தொழில் குறுந்தொகை சொல்லுது. குறுந்தொகை சொல்லுது. ஓகே, இப்ப எனக்கு என்ன கேள்வினாக்கா, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். இதுல என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா, அவங்க வந்து பறை அடிச்சுட்டு அந்த கயிறு மேல இந்த இதெல்லாம் மூங்கில் கட்டி அது மேல கயிறு கட்டி கம்பிகள் எல்லாம் கட்டி அது மேல நடந்து அதுக்கு மேல ஒரு சாகசம் செய்யற அந்த தொழில் தான் அவங்க பூர்வ தொழிலா இருந்திருக்கு, அதான் பாத்துருக்காங்க அப்படின்னு குறுந்தகையில சொல்லப்பட்டிருக்கதா நீங்க சொல்றீங்க. எனக்கு என்ன கேள்வினாக்கா, இந்த தொழிலே வந்து நம்ம இலக்காரமா நினைக்கல, அதை நம்ம குறைச்சி மதிப்பு இல்லை. எந்த தொழிலுமே வந்து அதுவும் ஒரு ஒரு திறன் வாய்ந்த ஒரு வேலை தான் அது. அதுக்கு அது அது எல்லாரும் செய்ய முடியாது, அவங்க பிராக்டிஸ் பண்ணி ப்ராப்பரா செய்யறாங்க. எனக்கு என்ன கேள்வினாக்கா, இந்த தொழிலை வந்து முன்னாடி செஞ்சவங்க, இந்த கலையை முன்னாடி செய்தவர்கள் இன்னைக்கு அதே பறையை அடிக்கக்கூடியவங்களை வந்து ஏன் ஒதுக்கி வைக்கணும்? இவங்க பறை அடிக்கிறாங்க, இந்த தொழில உள்ளவங்க பறை அடிக்கிறாங்க, அவரு பறை அடிக்கிறாரு, அதனால வந்து அவர் இந்த சாதியை சேர்ந்தவரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து அவரு தீண்டத்தகாதவரு, அவரு தீட்டு தொட்டாக்கா, அவர் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, கருவறைக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களை ஒதுக்கி வைப்பதற்கான நோக்கம் என்ன? ரெண்டாவது, இதே மாதிரி இந்த கயிறு மலை நடக்கிறவங்களையும் அப்படிதான் இவங்க வந்து தாழ்த்தப்பட்ட சாதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஊருக்குள்ள வரக்கூடாது, தெருவுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பார்ப்பனையும் இந்த சனாதனம் இவங்களை ஏன், இந்த பறையடிக்கிறவங்களையும் இவங்களையும் ஏன் ஒதுக்கி வைக்கணும்? இவனுடைய குலத்தொழிலே வந்து பாத்தீங்கன்னா கம்பி கட்டுறதுதான், அதுதான் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறான். என்ன விஷயம் ஒண்ணுதான், ஆனா வேற மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறான். பேஸ் வந்து ஒண்ணுதான், இப்ப வேற மாதிரி செஞ்சுட்டு இருக்கான். இவன் அவனை சொல்றான் பாத்து, இவன் குருவிக்காரன், குருவிக்காரன் வா, ஜிப்சிஸ்வான், குருவிக்காரன் வாங்க, நரிக்குறவன் வா,
உண்மையால பாத்தீங்கன்னா அவன் ஒழுக்கமா இருப்பான், அவன் போய் சொல்ல மாட்டான், ஒழுக்கமா இருப்பான். இவன் எல்லா வேலைகளும் இவன் பண்ணிக்கிட்டு இருப்பான் உள்ள உட்காந்துக்கிட்டு. இவன் அவனை சொல்லுவான் தீட்டுன்னு, இவன் தான் தீட்டு, மிகப்பெரிய தீட்டுன்றது இவன் தான். காரணம் என்னன்னா, இவன் அந்த காலத்துல அரசர் மன்னர்கள்லாம் கைக்குள்ள போட்டுக்கிட்டு இவன் உள்ள போய் உட்காந்துக்கிட்டான் கோயிலுக்குள்ள, இவனை வெளியே நீக்க வச்சுட்டான், இவனை வெளியே நீக்க வச்சுட்டான். அதுதான் உண்மை. இவன் ஒண்ணும் பெரிய என்ன சொல்றது, கோயில் உள்ள போய் பூஜை மணி ஆட்டிட்டா ஒண்ணு இவன் ஒண்ணும் உயர்ந்தவனும் கிடையாது. திருவள்ளுவர் அதுதான் ரொம்ப சொல்றார் அழகா, கற்றோரே மேலானவர் கல்லாதவர் கயவருன்றான் இவன். அதுல நான் பின்னாடி வரேன், சப்ஜெக்ட்ல வரேன், என்னென்ன வருதுன்ட்டு. எந்த வேறுபாடு நமக்கு தமிழர்கள் வந்து வேறுபாடு சொல்லலீங்க, இவனுடைய குலத்தொழில் கம்பி கட்டுறதுதான். இவன் வந்து கோயில போய் வந்து பூஜை பண்றதா இவனுடைய தொழில் இல்லைன்ட்டு ஆரியத்துல தெளிவா சொல்லிடுறாரு. பெரும் அவர் பேரு குறுந்தொகை பெரும் பதுமனார் என்ற புலவர் வந்து தெளிவா சொல்லிடுறாரு சொல்றாரு. ஓகே, வேற எங்க இப்ப ஆரியர்களுடைய குலத்தொழில் சொல்லிட்டீங்க, ஆரியர்கள் அடிவாங்கின இடம்னு நம்ம ஆரம்பத்துல சொன்னோம், ஒன்றரை கொடுத்தோம், நேரில் ரொம்ப விருப்பமா இருப்பாங்க எங்க இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, எந்தெந்த இடங்கள்ல இவங்க வந்து மன்னர்கள் கிட்ட வாங்கினதாக சொல்லப்பட்டிருக்கு, எந்தெந்த பாடல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சரி, நீங்க சோழ நாடு சேர்ந்ததுனால நம்ம சோழ நாட்டுல இருந்து ஆரம்பிப்போம் ஓகேங்களா. சரி, அது யார் சொல்றாருன்னா, வெண்வேல் மாறி அம்பின் மழைத்தோர் சோழர்வில் இன்று குறும்பின் வல்லத்து புறமிழை ஆரியர் படையின் உடைய அப்படின்னு சொல்றாரு. பரணர் என்ற புலவர் அகனானூர்ல ரொம்ப தெளிவா பதிவிடுறாரு. மறுபடியும் அந்த பாட்டு சொல்றேன், வெண்வேல் மாறி அம்பின் மழைத்தோர் சோழர் வில் ஈண்டு குறும்பின் வல்லத்து புறமிழை ஆரியர் படையின் உடைக அப்படின்றாரு. அதாவது இந்த மன்னன் இருக்கா பார்க்கிறது, இந்த சோழ மன்னன் அந்த வெண்வேலுன்றாரு, அதாவது வெற்றி உடைய வேலையும் அவன் உடுற அந்த அம்பு பானம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அப்படியே மழை மாறி பொழியுதுன்றான். இது எங்க நடந்திருக்குன்னா, வல்லம் என்ற ஊர், தஞ்சாவூர் பக்கத்துல வல்லம் என்ற ஊர், வல்லம் இருக்கு, வல்லம், அந்த வல்லம் என்ற ஊர்ல அந்த ஆரியர் படையை அடித்து துவம்சம் பண்ணிருக்கிறான் சோழ மன்னன்ட்டு பரணர் என்ற புலவர் மிக ஆதாரபூர்வமா அகநானூற்ற பதிவு வந்து பண்றாரு. ஆமா, இதே சோழ மன்னன் தான் பிற்காலத்துல இமயத்துல போய் அவனுடைய அங்கிருக்கிற வடவர்கள் என்று சொல்லுவார்கள், அதாவது இமயத்துக்கு பேக் சைடு இருக்கிற அப்பயும் அங்கே ஆரியர் இருந்திருக்கான். இந்த ஆரியர் என்ற பெயர் வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல நிறைய இடத்துல வருது. ஒரு இடத்துல மிலேச்சர்னு வரும், மிலேச்சர்கள் என்று சொல்லுவார்கள், அது வந்து நிகண்டல் வருது, திவாகர நிகண்டல் வருது, சங்க இலக்கியத்திலே வருது. மிலேச்சர், யவனர், நந்தர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று நான்கு பெயர்கள் வருது, மோரர் அந்த மாதிரி எல்லாம், ஒரு மோரையர் அந்த மாதிரி ஒரு நாள் இந்த பேர்கள் எல்லாம் வருது. இவர்கள் அனைவருமே ஆரியர்கள் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பேர் தான் வேற, யவனர் நந்தர்ன்ற பேர் தான் வேற, ஏதாவது இவன் எல்லாமே ஆரியர். இவன் எல்லாம் வடக்குல இருக்கிறான், அதாவது இமயமலைக்கு அப்படியே பேக்ஸ் அந்த பக்கம் இருந்திருக்கிறான். அங்க வரைக்கும் போய் சோழ மன்னன் இவங்களை அடிச்சு துவம்சம் பண்ணி அங்கேயே வந்து புலிகொடி, அங்க சொல்றது அந்த புலிகொடி நெட்டான்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இவனுடைய சோழனுடைய கொடி வந்து புலி தானே, புலிகொடி தானே, ஆமா, அங்க போய் அது வரைக்கும் போய் இவன் அடிச்சு துவம்சம் பண்ணிருக்கிறான்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு நம்ம கவனிக்கணும், மனு மனுன்னு சொல்றானுங்களே இவங்க ஆரியத்துல, மனு மனுன்னு சொல்றாங்க, மனு ஸ்மிருதின்றானுங்களே, நம்மளுடைய எல்லாளன் என்ற அரசன், எல்லாளன்றது வேற யாரும் இல்ல, மனுநீதி சோழன், அவனுடைய ஒரிஜினல் பெயர் வந்து எல்லாளன், புகார் நகரத்துல இருந்து வரான். அந்த மனுநீதி சோழன் அவனுடைய மகன் வீதி விடங்கன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த கன்று ஏத்து சாவடிச்சிடறான் பாத்தீங்களா, ஆண் கன்று சாவடிச்சிருவான். இந்த இடத்துல ஒரு விஷயத்த கவனிங்க நல்லா, அந்த ஆண் கன்று ஏத்தி சாவடிச்ச முன்ன பசுவானது, தாய் பசுவானது போய் மணி அடிக்கிறது, அது எல்லாருக்குமே தெரியும். அப்ப கூட இருக்கிறான் பாரு ஒரு சில அமைச்சர்கள் ஆரியர்கள், என்ன சொல்றான் பாருங்க, செத்து போனது என்னமோ ஆண் கன்று தான், ஓகேவா, அது ஒண்ணும் பெரிய பிரயோஜனம் இல்ல, அதுக்கு வந்து நம்ம பரிகாரம் பண்ணிடலாம். அப்பயும் ஒரு குரூப் இருந்துக்கிறான் பாருங்க, அப்பயும் இந்த கதை உங்களுக்கு தெரியும், அப்பயும் பரிகாரம் பண்ணிடலாம், ஒரு நூறு பசு இல்ல நூறு மாடு, ஒரு நாள் எவனுக்கும் ஒரு தானம் பண்ணி விடு, தானம் பண்ணி பாவம் கழிஞ்சிடும். இன்னொரு பார்ப்பனருக்கு வந்து பண்ணிருங்க, பண்ணிடுங்க பண்ணிடுங்கன்னு சொல்லிருக்கிறான். அதுதான் மனுநீதி சோழன் அவன் சொல்றான், என்னதான் நான் பண்ணாலும் செத்து போன உயிர் திரும்பி வருமாடா அப்படின்னு கேக்குறான். தாயுடைய தாய் பசுவுடைய அந்த சோகத்தை என்னால மீட்க முடியுமான்னு கேக்குறான். அதெல்லாம் அவனுக்கு ஓரம் தள்ளி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவன் அறத்தோட நின்றனால திருப்பி உயிர் வந்துருதுன்னு வச்சுங்க. அதனாலதான் மனுநீதி, நீதி என்பது அங்க அறத்தையும் அவன் தெளிவா சொல்றான். அப்போ இந்த ஆரிய அமைச்சர்கள் ஒரு சில பேர் ரெண்டு பேர் அங்க இருந்திருக்கான், அங்கேயும் ஆரிய கைக்கூலி இருந்திருக்கிறான். அப்பவே அவனுடைய பேச்சுல அந்த மனுநீதி கேட்கல, அதனாலதான் அவன் உயிரோடு திரும்பி வந்துச்சு, அந்த பசு அந்த இது எல்லாமே திரும்பி வந்ததுன்னு நான் சொல்லிக்கிறேன். இதுதான் சோழன் இதுல போய் அடி வாங்கினது மெயினா.
ஓகே, இப்ப சோழர்கள் காலத்துல போய் அடி வாங்கினு சொல்லிட்டீங்க, வேற சேரர் பாண்டியர் எல்லாம் சும்மா இருக்காங்க, அவங்க எதுவும் அடிக்கலையா? செமாடி அடிச்சிருக்காங்க. அடுத்து பாண்டியனுக்கு வருவோம். பாண்டிய மன்னன்ல என்ன சொல்றாருன்னா, வடவாரிய படை கடந்து தென் தமிழ்நாடு ஒருங்கக்கான அப்படின்ட்டு ஒரு பாட்டு வருதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு, பாண்டியன் நெடுஞ்செழியன். பாருங்க, அந்த செழியன் என்ற பெயர் எப்படி வந்ததுன்னா, செருக்களம் என்று சொல்வார்கள், அதாவது போர்க்களம் என்று சொல்லுவார்கள். அந்த போர்க்களத்தில் அடித்து துவம்சம் பண்ணதுனால அவனுக்கு செழியன் என்ற பெயர் வந்ததுன்ட்டு இளங்கோவடிகள் ரொம்ப அழகா சொல்றாரு. அதனாலதான் அவர் வந்து ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. இளங்கோவடிகள் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இங்க பாருங்க, இதுல ஒரு விஷயம் நீங்க கவனிங்க, நீது அவனுடைய நீதி தவறியதுனால அவன் வந்து உயிரை விட்டுட்டான், தவறான தீர்ப்பு கொடுத்துட்டேன். நாட்டம் படத்துல பாத்திருப்பேன், நியாயம் செத்து போச்சு, தீர்ப்பு செத்து போச்சுன்னு பாத்திருப்பாங்களே. இது படத்துலதான் அவன் உண்மையாவே நடந்திருக்கான். யாரு, நம்மளுடைய தமிழ் பண்ண உண்மையாவே நடந்திருக்கான். ஆரியன் கிட்ட அதெல்லாம் இருக்குமான்னு பார்த்தா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவன் உயிர், இவன் தப்பான தீர்ப்பு கொடுத்து உயிரை எல்லாம் விட்டது இல்ல, உயிரை எடுத்திருக்கான் நிறைய இடத்துல ஆரியம் பண்ணன். அதுதான் நடக்குது. சரி, அதுக்கு இன்னொரு பாட்டு வந்து பாண்டியனுக்கு வந்து ரொம்ப அழகா சொல்றாரு, புற்றொழி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிறை முனியாது கற்றல் நன்றே அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். இது யார் சொல்றாருன்னா, பாண்டியன் அறிவுடை நம்பி என்ற பாண்டியம்மன் என்ன சொல்றான் பாருங்க, ரொம்ப அழகா சொல்றான். தனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு உதவுதல், அவருக்கு தக்க பொருளை கொடுத்தல், கொடுத்துட்டு எல்லாரும் படிக்கணும்ன்றான். அதுதான் தெளிவா சொல்றான், அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று. எல்லாரையும் படிக்க வச்சிருக்கிறாங்க தமிழ் மண்ணம் பாருங்க, மன்ன எல்லாரையும் படிக்க வச்சிருக்கான். ஓ சொல்றானே மூதறிஞர் குலக்கல்வி எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் அப்ப கிடையாது. இவங்கதான குலக்கல்வி. அப்புறம் என்ன என்ன குலம், அது குருகுலமா, குருகுலம். அந்த குருகுலம் எல்லாம் ஆரிய வழி, இவன் தான் படிக்கணும், வழி வழியா படிக்கிறவன் படிக்கணும். என்ன சொல்றது, முடி வெட்டணும் முடி வெட்டணும், சாக்கடை வரணும் சாக்கடை வரணும், அதெல்லாம் அப்பெல்லாம் கிடையாது. எல்லாரையும் படிடான்னு சொல்லியிருக்கான், பாட்டு சொல்லுது, சங்க இலக்கியத்துல சொல்லுது. அதனாலதான் ஒரு தாய் எத்தனையோ பிள்ளைகளை பெற்று எடுத்தாலும், அந்த ஐந்து பிள்ளைகளை பெற்று எடுத்தாலும், அதுல ஒரு பிள்ளை ரொம்ப அறிவார்ந்து இருந்தா அந்த தாய்க்கு அந்த பிள்ளையின் மீதுதான் பாசம் அதிகம்னு இந்த நூல் இந்த பாட்டு சொல்லுது. அதனால எல்லாரையும் படிக்க வச்சிருக்கிறான். இவன் சொல்ற மாதிரி இந்த ஆரியருடைய என்ன வந்து யாரையும் படிக்க கூடாது, நான் மட்டும் படிப்பேன், மத்தவங்க எல்லாம் சாக்கடை வாரணும் சாக்கடையே வாரணுங்கிறான். இப்ப வித்தியாசம் புரியுதா நமக்கு அவனுக்கும்? இப்ப நீங்க இந்த பாண்டியன் காலத்துல எல்லாரும் படிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, நமக்கு அதை பத்தின என்ன அவ்வளவு சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லுது, ஆழ்ந்து விங்கன சொல்லுங்க அப்படிங்கிற நமக்கு புரியுது இல்ல. ஆனா பெருவாரியா அந்த காலகட்டங்கள்ல வந்து மனுநீதிப்படிதான் ஆட்சி நடந்துச்சு. அப்ப இந்த பார்ப்பனர்களுடைய சொல்லை கேட்டுதான் அப்ப உள்ள மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சாங்க அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே இருக்கும் பொழுது படிப்பு அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு பிரிவினருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு, குறிப்பிட்ட அதாவது பார்ப்பனர் அல்லாத மற்ற சாதியினர்ல பணக்காரர்கள் இருந்தாங்க, வணிகஸ்தர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, மற்ற சாதாரண மக்களுக்கு வந்து கொடுக்கப்படலை அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க சொல்றபடி இந்த பாட்டுல வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க நீங்க? ஆமா ஆமா, எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த பாட்டு முழுக்கும் பாத்தீங்கன்னா அதுதான் வரும், புற்றொழி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் நீங்க போட்டீங்கனால வந்துடும். அது எதுல வருதுன்னா அது நானு நோட் பண்ணி வச்சிருக்கேன். இளங்கோ இவரு உற்றுழி, ஆமா இளங்கோவடிகள் தான் நினைக்கிறேன். அந்த பாட்டு சங்க இலக்கியத்துல தான் வருது, நான் பாத்துருக்கிறேன் அந்த பாட்டு. நம்ம மெயின் இதுல இன்னொரு ஒரு விஷயம் நீங்க எனக்கு கவனிங்க, என்னதான் ஒருடைய அரசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வள்ளுவன் தெளிவா சொல்றான், யார்ரா மேலோர் யார்ரா கீழோர்னா, ஜாதி இல்லாத மேலோர் கிடையாது, கற்றவன் மேலோர் கல்லாதவன் கீழோர், கையவர் தாண்டா கல்லாதவர்ன்றான். இதுல ரெண்டு விஷயம் நீங்க நல்லா கவனிக்கணும், படிக்காதவனும் திருடன் தான், படிக்க விடாம தடுக்கிறான் பார், அவன் மிகப்பெரிய திருடன். வள்ளுவர் அப்ப சொல்லலன்னு நினைக்கிறாரு, சொல்லியிருக்காரான்னு எனக்கு தெரியல, படிக்க விடாம தடுத்துருக்கான் யாரு புரியுதுங்களா, அவனும் திருடன் தான், அவன் மிகப்பெரிய திருடன், அவன் மட்டும் படிக்கணும், மத்தவங்க எல்லாம் சாக்கடை வரணும் சாக்கடை வரணும், முடி வெட்டணும் முடி வெட்டணும், அதெல்லாம் நடந்திருக்கு நம்ம அரசியல நடந்திருக்கு. அதுக்கப்புறம் காமராஜர் வந்து 6000 பள்ளிக்கூடத்தை திறந்தாருன்றது எல்லா எல்லாருக்குமே தெரியும். இல்ல மன்னர்கள் காலத்துல, அதான் மன்னர்கள் காலத்துல எல்லாரும் கல்வி கொடுக்கப்பட்டுச்சுன்னு எழுதிருக்கிறேன் சொல்லிங்க, நான் கொஞ்சம் முரண்படுறேன். எனக்கா எல்லாரும் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னாக்கா இப்ப என்னுடைய குடும்பத்துல நான் தான் முதல் முதல் தலைமுறை பட்டதாரி. இது மாதிரி நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரி தான் இருப்பாங்க. குறிப்பிட்ட ஒரு பார்ப்பனர் சமூகத்துல மட்டும் பாத்தீங்கன்னாக்கா அவங்க தோப்பனாரு, தோப்பனருடைய அப்பா, அத்திம்பேர், அத்தம்பருடைய அத்திம்பேர், இப்படிலாம் பார்த்த போனோம்னாக்கா ஜட்ஜ் ஆகும் டாக்டர் ஆகும் அப்படி படிச்ச ஒரு சமூகமா, அவங்க குடும்பமே படிச்ச சமூகமா இருப்பாங்க. பட் மற்ற ஜாதிகள்ல பாத்தீங்கன்னாக்கா
முதல் தலைமுறை பட்டதாரி இப்பதான் உருவாகி இருப்பாங்க. என் குடும்பத்துல நான் தான் முதல் தலைமுறை பட்டதாரி. இதே மாதிரி பல குடும்பங்கள் இருப்பாங்க. அப்ப ஒருவேளை ராஜாக்கள் காலத்துல மன்னர்கள் காலத்துல எல்லாருக்கும் கல்வி கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கறது நீங்க சொல்றது உண்மையாக இருக்கும் பட்சத்துல இப்ப என் குடும்பத்துல எல்லாருமே படிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் அப்ப என் குடும்பத்துல படிப்பு ஏறல, அதனால என் தாத்தனும் என் தாத்தனோட தாத்தனும் படிக்காம விட்டுருக்காங்க, அதனால என் குடும்பத்துல வந்து படிப்பேர் விட்டு போச்சுன்னு நம்ம சொல்லிக்கலாம். பட் எல்லாரோட குடும்பத்துல என் கிராமத்துல உள்ள என் அருகாமையில் உள்ள கிராமத்துல எனக்கு தெரிஞ்ச எல்லாரோட குடும்பத்திலயும் அதே மாதிரி வாய்ப்பு இல்லைங்களா? அப்ப படிப்பு அப்படிங்கிறது ஆமா குறிப்பிட்ட இந்த மனு அப்படிங்கிறது உள்ள வந்து இவன் மட்டும் தான் படிக்கணும் இவன் மட்டும் படிக்க கூடாது அப்படிங்கிறது எங்கேயோ அது இடையில உள்ள புந்து வேலை பார்த்ததுனால தானே அந்த திருவள்ளுவர் ஔவையார் படிச்சாங்க அவங்களெல்லாம் திராவிடம் படிக்க வச்சுச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. திருவள்ளுவரும் ஔவையாரும் படிச்சாங்கன்னாக்கா திருவள்ளுவர் காலத்துல எல்லாருமே திருவள்ளுவரால இல்ல, திருவள்ளுவர் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு திருவள்ளுவர், ஏன் ஒரே ஒரு திருவள்ளுவர் மட்டும் இருக்காரு, ஒரே ஒரு ஔவையார் மட்டும் ஏன் நமக்கு இருக்காங்க? ஔவையார் கூட நிறைய ஔவையார் இருக்கிறத இருப்பதா சொல்லுவாங்க. ஔவையாருங்கிறது ஒரு நிறைய ஔவையார் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவருங்கிற அவங்க ஒரு திருவள்ளுவர் திருவள்ளுவர் தானே, அதை தாண்டி வேற திருவள்ளுவர் அந்த காலத்துல நமக்கு இல்லையே. அப்ப எல்லாருக்குமே கல்விங்கிறது கொடுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுக்கப்பட்டிருக்கு. அதாவது குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் பணம் படைத்தவர்கள் அல்லது ஜாதியில் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு, பாக்கி எல்லாருக்கும் வந்து மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நல்லது புரிஞ்சுக்க முடியுது. பேரிசை தொன்று முதிர் வடவரை வணங்கு விற்பொறித்து வெஞ்சின வேந்தரை பிணித்தோன் அப்படின்னா சேர மன்னன் அதாவது இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் பத்தி சொல்றாங்க. அவன் பாருங்க ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றது, பேரை கேட்டவுன்னா சும்மா அதிருதுலன்ற மாதிரி ஆரி ஆரியர் அலறன்றான். அந்த அளவுக்கு அலறி விட்டுருக்கான் நம்ம ஆளு சொல்ற பாருங்க. வடவரை வடங்கு விற்பொறித்து பாருங்க, அங்க இருக்கிற வடவரை அந்த இமயத்துக்கு பின்னாடி இருக்கான் பாரு, அங்க போயிட்டு வெஞ்சின வேந்தரை அந்த சினம் கொண்ட வேந்தரை வந்து வணங்க வச்சிருக்கிறான். யார்? இந்த சேர மன்னன். அவனையே வணங்க வச்சு விற்பொறித்து அப்படின்றான். இவனுடைய வில்லு தானே, சேரமன்னனுடைய கொடி வந்து வில்லு ஓகேங்களா, அம்பு வில்லு தானே, அதை போய் இமயத்துல நெட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம அவனை வணங்க வச்சிருக்கிறான். ஆரியர் அலற அலறும்படி ஓட வச்சிருக்கிறான். இன்னும் நிறைய பாட்டு ஏகப்பட்ட இடத்துல ஆரியர்கள் பத்தி வருது. இதுல ஒவ்வொரு நூலத்துக்கு சேரனுக்கு ஒண்ணு சோழனுக்கு ஒண்ணு பாண்டியனுக்கு ஒண்ணு எடுத்து காட்டினேன். இதே சொல்லிட்டு எங்களுடைய அருளாளர்கள் நக்கீரர் பெருமான் என்ன சொல்றாருன்னு கடைசியா ஒண்ணு முடிச்சிருவான். ரொம்ப அழகா சொல்றாரு. கோப பிரசாதம் என்ற நூல்ல நிறைய பேர் இந்த பாட்டு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, சைவர்களுக்கு தெரியும். ஆரிய புத்தகம் பேய் கொண்டு புலம்புற்று பட்டனை பேசுவர் மானுடம் போன்று பெட்டினை உரைப்போர் பேதையர். ஆரிய புத்தகம் ஆரிய வேதம் தான் வேதம் வேதம் சொல்லிட்டு இருக்காரா, நீ ஒரு வெறும் பேய புடிச்சு சுத்திரன்றா அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அதான் சொல்றாரு, ஆரிய புத்தக பேய் கொண்டு புலம்புற்று. சும்மா ஆரிய வேத வேறு அடிச்சுக்கிறியே, பேய் கொண்டு ஏடா புலம்பிட்டு இருக்கிற பேய் மாதிரி புலம்பிட்டு இருக்கிறேடான்னு கேக்குறாரு. திட்டுறாரு நிக்கிறார். அவர் படிச்சிருப்பாரு, நாலு வேதத்தையும் படிச்சிருக்கிறாரு நிக்கிறார். அதனாலதான் அவர் அந்த நூல் பேரே கோப பிரசாதம். பதினோராவது திருமுறையில நக்கீரர் பாடுறாரு, அந்த நூல் பேர் வந்து கோப பிரசாதம்னு பேரு. பார்த்து காண்டாயிட்டு இருக்காரு இந்த வேதம் பார்த்து. நம்ம நக்கீரர்னா இந்த திருவிளையாடல வர்ற நக்கீரர் கரெக்ட்டுங்களா? ஆமா அது அது கரெக்ட் தான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே குற்றமே. ஆமா அதான், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நம்ம என்னன்னாக்கா நக்கீரர்னே நம்ம நக்கீரர் கோபாலன் இருக்காரு நக்கீரர். அது கரெக்டா சொன்னீங்க. திருவிளையாடல வர நக்கீரர். ஆமா ஆமா. எனக்கு எனக்கு ஒரு கேள்வி என்னங்க, இப்ப சேர சோழ பாண்டிய இவங்க எல்லாருமே வந்து ஆரியர்களை ஏதோ ஒரு இடத்துல அடிச்சு விரட்டி இருக்காங்க, அவங்களும் முரண்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு இதுல இதெல்லாம் தாண்டி ஒரு கேள்வி என்னன்னாக்கா, ராஜராஜ சோழன் அவருடைய காலகட்டங்களை பார்த்தோம்னாக்கா அவருடைய அண்ணன் ஆதித்த கரிகாலன் அவருடைய கொலைய வந்து ஒரு ஆரியர் தான் செய்யறாரு, ஒரு பார்ப்பனர் தான் கொலை பண்றாப்புல. கொலை பண்ண உடனே ஆமா எனக்கா அவரு தான் வந்து அடுத்த வாரி, அதாவது அடுத்த சீட்ல உட்கார போறது அவரு தான். அவரு தான் நாட்டை ஆளுவதற்கான முழு தகுதியும் உடைய ஒரு ஆஜானுபாகமான ஆளு, ஒரு அந்த இந்த படிக்க முடியாத கேரக்டர் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ரோலா வச்சிருப்பாங்க இதுல. ஆமா அந்த ஆதித்த கரிகாலன் வந்து பிளான் பண்ணி போட்டு தள்ளுறாங்க இந்த பார்ப்பன கூட்டம் கூட இருந்துட்டு. அப்ப கூட இருந்து போட்டு தள்ள அந்த பார்ப்பன கூட்டத்தை அவங்க கைது பண்ணி கொண்டு வந்தவனையே அவங்களுக்கு வந்து பொண்ணும் பொருளும் கொடுத்து நாட்டை விட்டு நாடு கடத்துறாங்க. சோ அவங்களுக்கு எனக்கா ஒரு நாட்டினுடைய இளவரசன் அடுத்து அவன் தான் அரியணையில் ஏறப்போறான், அவனை கொலை பண்றாங்கன்னாக்கா திரும்ப அப்ப உள்ள காலகட்டத்தின்படி சட்டத்திட்டங்களை வந்து ரொம்ப கடுமையா இருந்திருக்கும் கண்டிப்பா. அப்ப வந்து அவங்களோட தலையை எடுத்திருப்பாங்க அல்லது யானையை விட்டு மிதிக்க விடுறது. சோ இந்த மாதிரி ஒரு மரண தண்டனைங்கிறதா இருக்கும், ஏதோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மரண தண்டனை இருக்கலாம், மேபி ஏதோ டைப் ஆஃப் மரண தண்டனை கொடுத்துருப்பாங்க. எனக்கா இளவரசனை கொண்டிருக்காங்க இல்லைங்களா, ஆனா அப்ப என்னக்கா மனு தர்மத்தின்படிதான் வந்து அவங்களுக்கு நீதி வழங்கியிருக்காங்க. அவங்க வந்து நாடு கடத்திருக்காங்க தவிர அவங்க வந்து
கொலை பண்ணல எதுவும் பண்ணல, இது வேற யாராவது பண்ணிருந்தாங்கன்னாக்கா ரொம்ப கடுமையா தண்டனை. அப்ப ஆமா, அப்ப ஆரியர்கள்ட்ட ஆரியர்களை அடிச்சு விரட்டினாங்க நம்ம அப்படி அப்படின்னு வால் சுத்தும் பொழுது, இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அவங்க மனு திருமத்தின் படி தானே ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அப்ப ஆரிய கைகூலியாக தானே அவங்க இருந்திருக்காங்க. எனக்கு நிறைய இடங்கள்ல இதை தாண்டி இன்னொரு எக்ஸாம்பிள், இந்த மங்களம்னு முடியல ஊர்கள் நிறைய இருக்கும். இப்ப எங்க ஊர் பேரை பார்த்தீங்கன்னா மங்களம் முடியும். ஆமா, நிறைய மங்களம் இருக்கும், நீடாமங்கலம் அப்படின்னு எக்கச்சக்கமான மங்களம் இருக்கும். இந்த மங்களம் மங்களம் என்று முடியக்கூடிய ஊர்கள் எல்லாமே தானம் பார்ப்பனர்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட ஊரு. சும்மா இலவசமா வச்சுக்கோ, நீ சாப்பிட்டுக்கோ, இந்தா வாங்கிக்கோ, இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுத்த இடங்கள் தானே. அப்ப இப்படியாக எல்லாமே மனு திருமத்தின்படி தானே இவங்களோட ஆட்சிகள் நடைபெற்று இருக்கு. இவங்க எப்படி அவங்க ஆரியத்துல இருந்து முரண்பட்டவங்க கடைசி வரைக்கும் இந்த மனுவை தூக்கிக்கிட்டு ஆரியர் இந்த பார்ப்பனர்களுக்கு அவங்க அவங்க வந்து கஷ்டப்படாம இருக்கிற ஒரு வாழ்க்கையா கொடுத்துருக்காங்களே, இது எப்படி ரெண்டுமே முரணா இருக்கு. இது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நீங்க சொல்ற அந்த மங்களம் சொல்ற பாத்தீங்கன்னா இது அந்த சதுர்வேதி மங்களம் என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆமா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயருடைய பீரியட்லதான் ரொம்ப அதிகமா வருது. அதாவது 15ஆம் நூற்றாண்டு அதிகமா இருந்திருக்கு. அப்பயே சில பேர் அங்க இவங்க என்ன பண்ணு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கிறாரு, அதுதான் சில பேர் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க, சில பேர் இல்லைன்னு சொல்றாங்க வரலாற்று ஆசிரியர். ஆனா பெரும்பாலும் அவன் அங்கிருந்து கூட்டிட்டு வந்திருக்காருன்னா சொல்றாங்க, ராஜராஜ சோழனையும் கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த என்ன சொல்றது இந்த உறவாடி கெடுத்ததுலாம் இவனுக்கு தான் நிறைய பண்ணுது. பாலில் தால் கலக்கவும்னா, பால் தால்னா என்னன்னா பருப்பு, பாலில் தால் கலக்கவும்னா இவன் பாலி டால் கலந்துருவான். கேட்டேன், தால்னா பருப்பு, பாலில் தால் கலக்கணும்னா பாலி டால் கலந்துருவான் இவன். அந்த மாதிரி ஆளுங்க இவனுங்க எல்லாம். ஆமா, இப்படிதான் பண்ணி அவன் விஷம் வச்சு கொண்டு வச்சிருக்கான் இவன, இப்படிதான் அவன் விஷம் வச்சு சாவடிச்சிருக்கான். நம்ம யாரு கரிகால பெருவளத்தான, இது இந்த மாதிரிதான் உறவாடி கெடுப்பானே தவிர அவனுக்குன்னு என்ன சொல்றது ஒரு வீரங்கரெல்லாம் எங்கேயுமே இல்ல. ஏங்க மூணு மன்னங்கிட்டையும் அடி வாங்கியிருக்கிறான், எல்லா இடத்துலயும் அடி வாங்கியிருக்கிறான். இவன் எப்படிங்க வீரத்துக்கு, வீரத்துக்கு இவனுக்கு சம்மதமே கிடையாதுங்க. அதனாலதாங்க வருகைன்னு வச்சான், ஆரியனை வந்து வருகைன்னு வச்சான் எல்லா இடத்துலயுமே தவிர போர் புரிஞ்சான்னு எங்கேயுமே வரல. நீங்க சொல்றது கரெக்ட், 100% கரெக்ட். ராஜராஜ சோழன் பேரிலும் இந்த ஒரு கான்ட்ரவர்சி நடந்திருக்குது, அது சில வரலாற்று ஆசிரியர்கள் மறுக்கிறாங்க, ஆனா அதுதான் உண்மை அப்படின்றத சொல்லிக்கிறேன் தெளிவா. ஓகே ஓகே பிரகாஷ், மேலும் உங்களுக்கு இது தொடர்பான சந்தேகங்கள் ஏதாவது இருக்கு அல்லது ஆதாரங்கள் வேணும், வேறு சில புத்தகங்கள் வேணும் அப்படின்னாக்கா பிரகாஷ தொடர்பு கொள்ளுங்க. பிரகாஷ் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்லி நீங்க நம்ம நிறைவேறலாம். ஓகே, நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் சைவ சித்தாந்த புத்தகங்கள் வேத உபநிஷங்கள் கேட்டிருந்தாங்க, அதற்கு தேவைப்படுபவர்கள் அடியனுடைய வாட்ஸ்அப் என்ன கான்டாக்ட் பண்ணலாம், 8610018256 என்ற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நன்றி நன்றி பிரகாஷ், நன்றிங்க.